ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று வெளியான ஒரு சில அரசாங்க அறிவிப்புகள்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்க. பக்தர்களுக்கு குட் நியூஸ், கோவில்களில் இனி நாள் முழுவதும் இலவச பிரசாதம் கிடைக்குங்க. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க வடபழனி முருகர் கோவில், பழனி தண்டாயுதபாணி கோவில், மதுரை மீனாட்சியம்மன் கோவில், திருத்தணி முருகர் கோவில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், பன்னாரி மாரியம்மன் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருச்செந்தூர் முருகர் கோவில், மருதமலை முருகர் கோவில் ஆகிய 10 கோவில்களில் இன்னையிலிருந்து பக்தர்களுக்கு இலவச பிரசாதம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அதன்படி இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு சக்கரை பொங்கல், புளியோதரை, தேங்காய் சாதம், லட்டு, வெண்பொங்கல், எலுமிச்சம் சாதம் ஆகிய 6 வகையான பிரசாதங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று நாள் முழுவதும் வழங்கப்படுங்க. வடபழனி முருகர் கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு இதை தொடங்கி வச்சாரு. பின்னர் அமைச்சர் சேகர் பாபு என்ன சொன்னார்னா, இலவச பிரசாதம் வழங்கும் திட்டம் மேலும் சில கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும். இப்போ ஸ்ரீரங்கம், பழனி, திருச்செந்தூர், சமயபுரம், திருத்தணி ஆகிய 5 கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதுவும் தேவைக்கேற்ப மற்ற கோவில்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட 112 அறிவிப்புகளில் 100 அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் 1691 பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டு பணிகள் தொடங்கி இருக்கு. மதுரை சித்திரை திருவிழாவில் நடந்த அசம்பாவித சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது. வருங்காலங்களில் இந்த மாதிரி நடக்காத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும். கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் கோவில்களுக்கு பக்தர்களோட வருகை அதிகரிச்சிருக்கு. மறுபடியும் கொரோனா அச்சுறுத்தல் இருக்கிறதுனால மாஸ்க் அணியறத கவர்மெண்ட் கட்டாயமாக்கியிருக்காங்க. கோவிலுக்கு வர பக்தர்கள் மாஸ்க் அணிஞ்சும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் தரிசனம் செய்யணும். இது வரைக்கும் 341 கோயில்களுக்கு மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் தரச்சான்றிதழ் கிடைச்சிருக்கு. வடபழனி கோவில் பிரசாதங்களும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. சீக்கிரமா நல்ல முடிவு வரும்ட்டு நம்புறேன்னு அவர் சொன்னாரு. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்துல 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிராக்டிக்கல் எக்ஸாம் டைம் 2 மணி நேரமா குறைக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்குங்க. 11th 12th பப்ளிக் எக்ஸாம்க்கான பிராக்டிக்கல் எக்ஸாம் நாளைக்கு மறுநாள் தொடங்கி மே 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. பிராக்டிக்கல் எக்ஸாம்க்கான மார்க் 50ல் இருந்து 30ஆக குறைக்கப்பட்ட நிலையில் அதில் 10 மார்க் அகமதிப்பீட வழங்கப்படுது. 20 மார்க்ஸ்க்கு மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுத இருக்கிறதுனால அதுக்கு 2 மணி நேரமே போதுமானதாக இருக்கும்ட்டு முடிவு செய்யப்பட்டிருக்குங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் முன்னாடியே டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, டீச்சர்ஸ மிரட்டுறதுன்ற நிலை தொடர்கதையாகி வருதுங்க. இதனால டீச்சர்ஸ் மிகுந்த மனவேதனையில வேலை செய்யறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ எந்த விதத்திலயும் தண்டிக்கிறதுக்கு டீச்சர்ஸ்க்கு அதிகாரம் தரப்படல. இந்த நிலையில இது தொடர்பான கேள்வி ஒண்ணுக்கு நம்ம அமைச்சர் பதில் அளிச்சிருக்காரு. ஸ்கூல்ல மூர்க்கமா செயல்படுற ஸ்டூடெண்ட்ஸும் நல்லவங்க தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற பாடலை முன்னுதாரணமாக கொண்டு மூர்க்கமாக நடந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸை 2ஆம் தாயாக விளங்குற டீச்சர்ஸ் தான் திருத்தணும். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவிச்சிருக்காரு. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 5 வருஷத்துக்கு 1 முறை பாடத்திட்டம் மாற்றப்படுது. அந்த அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸோட தேவைக்கேற்ற மாதிரி பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்படும்னு சொன்னார். பள்ளி பாடத்திட்டங்களில் மாற்றம் செய்யும்போது டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் கல்வி வழங்குறத கருத்தில் கொண்டு மாற்றங்கள் செய்யப்படும். சில மாணவர்கள் பெற்ற தாய்க்கே அடங்கிறது இல்லை. அப்போ எப்படி டீச்சர்ஸ் அவங்கள 2ஆம் தாயாக திருத்துறதுன்னு சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்துல ஒரு சில தினங்கள்ல மின்தடைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுன்னு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டமா தெரிவிச்சாரு. சென்னை அண்ணா சாலையில இருக்க தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்துல செந்தில் பாலாஜி நேரில் ஆய்வு மேற்கொண்டாரு. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு நாளைக்கு தமிழகத்தோட மின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு 72,000 டன் நிலக்கரி தேவையா இருக்க நிலையில 48,000 டன்ல இருந்து 50,000 டன் மட்டுமே கிடைக்கிறதுனால மின் பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாரு.
மேலும் மத்திய தொகுப்பிலிருந்து வர வேண்டிய 716 மெகாவாட் மின்சாரம் வராததும் மின்தடைக்கு காரணமா இருக்கும்னு சொன்னாரு. மின் தேவைய நாமே பூர்த்தி செய்யணும்ன்றது தமிழ்நாட்டின் இலக்கா இருக்கு. மேலும் வெளி மாநிலங்கள்ல இருந்து மின்சாரம் வாங்கும் நடவடிக்கை எடுத்து வர்றதாவும் கூடுதல் மின்சாரம் வாங்கவும் முடிவு செஞ்சிருக்கிறதாவும் தெரிவிச்சாரு. மேலும் ஓரிரு நாள்ல மின்தடைன்ற பேச்சே இருக்காதுன்னு தெரிவிச்சிருக்காரு. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரத்தை மேம்படுத்த தமிழ்நாடு ஃபெல்லோஷிப் திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதன்படி பல துறைகளில் சிறந்து விளங்குற கலைஞர்களை கொண்டு கல்வி தரத்தை உயர்த்த இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படுது. மாவட்டத்துக்கு ஒரு சீனியர் ஃபெல்லோ என்கிற பணியிடத்துக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்துல கடந்த சில நாட்களா கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருதுங்க. மேலும் சென்னை ஐஐடி வளாகத்துல கொரோனா பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டு வருது. மேலும் ஒமைக்ரானோட உருமாற்றம் அடைஞ்ச புதிய வகையான எக்ஸி வைரஸ் உலகின் பல்வேறு நாடுகள்ல வேகமா பரவி வருதுங்க. இந்தியாலையும் குஜராத் மாநிலத்துல ஒருத்தருக்கு எக்ஸி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணமா பொதுமக்கள் மறுபடியும் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுமோன்ற அச்சத்துல இருக்காங்க. அதனால தமிழகத்துல கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவர்மெண்ட் தீவிரப்படுத்தி வராங்க. அதன்படி இப்ப பொது இடங்கள்ல மக்கள் மாஸ்க் அணியறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அத்தோட மாஸ்க் போடாதவங்க கிட்ட 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. மேலும் கொரோனா பரிசோதனை இப்ப தீவிரப்படுத்தப்பட்டு வருதுங்க. இதுல குறிப்பா சென்னை கிண்டியில இருக்க ஐஐடி வளாக விடுதியில கொரோனா பரிசோதனை நடைபெற்று வருது. அதன்படி இங்க கடந்த 3 நாட்கள்ல 30 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்க இருக்கவங்க கொரோனாவோட லேசான அறிகுறியோட இருக்கிறதுனால தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதனால இது கொரோனாவோட 4th wave ஸ்டார்டிங்கா இருக்கலான்னு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அத்தோட தமிழகத்துல மறுபடியும் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படலான்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த பதிவுல நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.